வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இந்தியன் மியூசிக் பார்க்கலாம். மியூசிக்கோட ஒரிஜின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னா சாம்வேதா. சாம்வேதாலேயும் அதோட உபவேதா வந்து காந்தர்வ வேதா, அதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காந்தர்வ வேதா தான் வந்து சயின்ஸ் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிறாங்க. இனி நாரதான் ஒரு பர்சன் இருக்காங்க, இவங்க தான் வந்து ரெஃபரன்ஸ் ஆஃப் மியூசிக் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் மேன் ஹூ ஹியர்ட் திஸ் ரெவல்யூஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு மேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தும்ப்ரு, இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு மியூசிஷியன். இவர் ஃபஸ்ட்டு மியூசிஷியன். இதில் வந்து நாட் ஆர் சவுண்டு அப்படிங்கிறது வந்து அதுக்கு மீனிங் என்னென்னா பேசிஸ் ஆஃப் ஆல் கிரியேஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரிக்வேதாவில் ஸ்பெஷலான ப்ரீஸ்டெல்லாம் இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து நிறைய அந்த ரிக்வேதாவில் இருக்கக்கூடிய ஹிம்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து சம்மரைஸ் பண்ணி தான் சாம வேதாவில் இருக்குது. அதுதான் வந்து சாம வேதா ரிலேட்டட் டு மியூசிக் அப்படின்னு பார்ப்போம். இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி அது வந்து சாம வேதாவில் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா பாரதமுனி, இவர் வந்து ஒன்று எழுதியிருக்காரு நாட்டிய சாஸ்திரா. இதில் வந்து மியூசிக்னே தனியாக வந்து சாப்டர் வச்சுருக்காங்க. மியூசிக்குங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா காம்பினேஷன் ஆஃப் நித்யா கயன் அண்டு வாதனா. இந்த ரெண்டோட காம்பினேஷன் நிருத்தியானா ஒன்று இல்லை, என்ன மீனிங்னா டான்ஸுன்னு மீனிங் நிருத்தியாக்க. இனி அதுக்கப்புறமா பாரதமணி என்ன சொல்கிறாரு, நித்யா கயன் வாதனா ரெண்டு சேர்ந்தது தான் மியூசிக் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து இந்தியன் மியூசிக்கல் சிஸ்டமில் மூணு பில்லர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்வரனா ராகா தாள். ஸ்வரனா அப்படின்னா பிட்ச் டோன், அதோட மீனிங் வந்து பிட்ச் இல்லைன்னா டோன். இந்த ஓம்ங்கிற சவுண்டு தான் வந்து ஸ்வரனாக்கு பர்த்து சவுண்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஓம்ங்கிற சவுண்டில் இருந்தால் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு. ஸ்வரனாங்கிறது வந்து நோட்ஸு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டோட்டலாக வந்து செவன் ஸ்வரனாக இருக்குது. சாரி காமா பாதானி, இந்த செவனும் சேர்ந்து தான் வந்து சர்க்கம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸ்வரனாங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஸ்ருதி, எவ்வளோ ஸ்ருதி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்வரனாஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸ்ருதியில் வந்து டோட்டலாக வந்து 22 ஸ்கேல் இருக்குது அப்படின்ட்டு. ஸ்ருதினா ஒன்றும் இல்லை, லிரிக்ஸ் தான். அதுக்கப்புறமா ராகா, ராகாங்கிறது வந்து மெலடி, பேசிஸ் ஆஃப் மெலடியிலேருந்து தான் ராகா ஃபார்ம் ஆகுது. இது வந்து டோன்ஸோட காம்பினேஷன் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா எவ்ரி ராகாவில் மினிமம் வந்து 5 நோட்ஸாவது இருக்கும். 3 கைண்ட்ஸ் ஆஃப் ராகா இருக்குது. ஓடவ ராகா வந்து 5 நோட்ஸ் இருக்குது. சாடவ ராகா வந்து 6 நோட்ஸ் இருக்குது. சம்பூர்ண ராகா 7 நோட்ஸ் இருக்குது. ராகா வந்து டைம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், மூட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், சீசன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் வந்து 6 பிரின்சிபிள் ராகா இருக்குது. ராகா அது எந்த டைம் பண்ணுறாங்க, அது எந்த சீசனில் உள்ளது, எந்த மூடை பொறுத்தினது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து ஹிண்டோலா ராகா, இது வந்து டான் டைம் தான் இது பாடுறாங்க. எந்த சீசன்லனா ஸ்ப்ரிங் சீசனில். மூட் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்வீட்னஸ் அண்டு ஸ்வீட்னஸ் ஆஃப் யங் கப்பிள், அதுதான் மூடு. அப்புறமா செகண்ட் வந்து தீபக், இது எந்த டைம்னா நைட் டைமு. எந்த சீசன்னா சம்மர் சீசனில். இதோட மூடு வந்து கம்பேஷன், இறக்கம், இறக்கமாக இருக்கும்போது. அதுக்கப்புறமா தேர்ட் வந்து மேகா, மேகா வந்து மிட் டேயில் மான்சூன் அண்ட் ரெய்னி சீசனில் தான் பாடுறாங்க. இதோட தீம் வந்து கரையிச்சு. அதுக்கப்புறமா ஃபோர்த்து வந்து ஸ்ரீராகா, இது வந்து ஈவினிங் டைம் தான், ஏர்லி வின்டர் டைம் இது பாடுறாங்க. கிளாட்னஸ் தான் இதோட மூடு. அதுக்கப்புறமா ஃபிஃப்த்து மல்குனாஸ், மல்குன்ஸ் வந்து மிட் நைட்டில் பாடுறாங்க, வின்டர் டைமு. இதோட மூடு வந்து யூத்ஃபுல் லவ் தான். சிக்ஸ்த்து பார்க்கும்போது பைரவ்ஸ், இது வந்து மார்னிங் ஆட்டம் சீசனில் பாடுறாங்க. பீஸ் அண்ட் டிவோஷன் தான் இதோட மூடு. அதுக்கப்புறமா தாளம், தாள்னு சொல்லுங்க, தாள். இது வந்து ரிதமோட பேசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த இதில் பேசிஸ் பேசிக் ஆஃப் லைன் மெஷர் தான் இதோட இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. சைக்ளிக் மேனரில் வந்து பீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்க பாடுறது தான் சைக்ளிக் மேனராட்டு பீட் போட்டுகிட்டே இருக்கிறது தான் வந்து தாளம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தாளமோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா 3-108 பீட் வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னா. நாட்டிய சாஸ்திராவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 32 தாளம் இருக்குது அப்படின்ட்டு.
இப்போ பார்க்கும்போது 100 தாளத்துக்கு அதிகமாக வந்துட்டு நிறைய மியூசிஷியன்ஸ்லாம் நிறைய தாளம் வந்து டிரைவ் பண்ணி இப்போ 100 விடைக்கு அதிகமாக போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் பாப்புலரான தாளம் என்னென்னா தீன் தாளம். இது வந்து 16 பீட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்தியன் மியூசிக் வந்து என்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னா கிளாசிக் மியூசிக், ஃபோக் மியூசிக், அதர்ஸ், மாடர்ன் மியூசிக். கிளாசிக் மியூசிக்கில் ரெண்டு டைப் இருக்குது, ஹிந்துஸ்தானி ஸ்டைல், கர்நாடிக் ஸ்டைல். ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக் மியூசிக் பார்க்கலாம். நாட்டிய சாஸ்திராவில் வந்து இதற்கான ரூல்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. குரு சிஷ்யா பரம்பரா அதை ஃபாலோ பண்ணி தான் கிளாசிக்கல் மியூசிக் வந்து இருக்குது. இதில் ரெண்டுன்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தானி ஸ்டைலு, கர்நாடிக் ஸ்டைலு. ஹிந்துஸ்தானி ஸ்டைல் எந்த இடத்துலலாம் இருக்குன்னா நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குன்னா ஹிந்துஸ்தானி ஸ்டைல். கர்நாடிக் ஸ்டைல் வந்து சவுத் பார்ட்டு. ஹிந்துஸ்தானி ஸ்டைலோட அதில் வந்து அவுட் சைட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அராபு, ஆப்கான், பெர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் கர்நாடிக் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக இண்டிஜீனியஸாக தான் இருக்குது. ஹிந்துஸ்தானி ஸ்டைலுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, புதுசாக இன்னோவேஷன் கொண்டு வரலாம், அந்த ஸ்டைலை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுக்காக தான் நிறைய வந்து காரணாஸ் வச்சுருப்பாங்க. காரணாலாம் ஒன்றும் இல்லை, நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட ஸ்டைல் மெத்தட்ஸு, அவங்க என்ன ஸ்டைலில் பாடுறாங்க, என்ன மெத்தட்ஸ்லாம், அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இல்லைனா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுக்குறது தான் காரணாஸ். அந்த குரூப், அந்த டீச்சர்ஸோட குரூப் அதுதான் காரணாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து நிறைய இன்னோவேஷன் கொண்டு வரலாங்கிறதுக்காக நிறைய காரணாஸ் வந்து ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரீடம் வந்து கர்நாடிக் மியூசிக்கில் இல்லை. அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் கொடுக்குறாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறதுக்கு. ஆனால் கர்நாடிக் மியூசிக்கில் வந்து வோக்கல் மியூசிக் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹிந்துஸ்தானி மியூசிக் வந்து எமோஷ்னல் மியூசிக், கர்நாடிக் மியூசிக் வந்து மோர் இன்டலெக்சுவல் அண்டு ஸ்பிரிச்சுவல் மியூசிக்காக இருக்குது அப்படின்ட்டு. ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ராகாஸ் இருக்குது. ஆனால் கர்நாடிக் ஸ்டைலில் வந்து பார்த்தோன்னா நிறைய ராகாஸ் இருக்குது, 72 ராகா இருக்குது. பிரின்சிபலான ராகா என்னென்னா மெயினானது மேலகர்த்தா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது டைம் ஃபாலோ பண்ணி தான் இதை பாடுறோம். ஆனால் வந்து கர்நாடிக் மியூசிக் அப்படி இல்லை. அதுக்கப்புறமா என்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, தபேலா, சரங்கி, சித்தார், சந்தூர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா கர்நாடிக்கில் பார்க்கும்போது வீணா, மிருதங்கம், மண்டோலின் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு மியூசிக்குமே வந்து ஹிந்துஸ்தானி ஸ்டைலுக்கும் கர்நாடிக் ஸ்டைலுக்கும் காமனானது ஃப்ளூட்டும் வயலின் தான். அதுக்கப்புறமா ஹிந்துஸ்தானி மியூசிக்கோட சப்ஸ்டைல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து த்ரூபத் மியூசிக். இது வந்து எல்லா ஸ்டைலோட மதர் இது தான், இதுதான் ஓல்டஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பிள்ஸ்லேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்கும், டெம்பிள்ஸில் பாடி பாடி தான் வந்திருக்கும். இதுக்கு வந்து வேதிக் ஒரிஜின், சான்ஸ்கிரிட் ஒரிஜின் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது என்னென்னா ப்ராப்பரான ரிதமில் வந்து மந்த்ராஸ்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து வோக்கல் கார்ட்ஸ்லேருந்து லங்ஸ்லேருந்து எஃபோர்ட் போட்டு தான் பாடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டு பாட்டு இருக்குது, த்ரூபட்டில் வந்து ரெண்டு பாட்டு இருக்குது. அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெண்டு பாட்டு இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா எக்ஸ்போசிஷன் செக்ஷன், இதை வந்து அலாப்புன்னு சொல்கிறோம். ஃபிக்ஸடான காம்போசிஷனை வந்து பந்தீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அலாப்பையும் பந்தீஸையும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஜோர் அப்படின்ட்டு சொல்கிறேன். இது வந்து ஒன்றும் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதோட தீம் பார்த்தோன்னா ரிலீஜியஸ் தீமாக தான் இருக்குது, டிவோஷ்னல் தீமாக இருக்குது. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது சிஸ்டமேட்டிக்காக அது வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மியூசிக்கல் பாட்டு ஸ்ட்ராங்கு சிஸ்டமைஸ்டாக வந்து பாடுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து என்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் வரைஞ்சிருக்கேன்ல அதுதான், பக்வாட்சும் தானப்புறா அப்படின்றதெல்லாம் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், இதெல்லாம் யூஸ் பண்ணி பாடுறாங்க அப்படின்ட்டு. ஃபேமஸான கரணாஸ் அதெல்லாம் இருக்குன்னு, கரணாஸ்னால் குரூப் ஆஃப் டீச்சர்ஸ்ன்னு சொன்னோமா, அந்த கரணாஸ் என்னெல்லாம் இருக்குன்னா தகரி கரணா, இது எங்கே இருக்குன்னா ஜெய்ப்பூரில் இருக்குது, இது ரிலேட்டட் டு தகரி வாணி. இதெல்லாம் வந்து அவங்களோட டெக்னிக்காக இருக்கலாம். அதுக்கப்புறமா இதோட ஃபேமஸ் எக்ஸ்பனண்ட் யாருன்னா தகரி கரணாவோட ஃபேமஸ் எக்ஸ்பனண்ட்டு குந்தேச்சா பிரதர்ஸ், இவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தார்பங்கா கரணா, இது பீகாரில் இருக்குது, இது வந்து கௌஹர் வாணி ரிலேட்டடானது. இதோட எக்ஸ்போனன்ட்ஸ் யாரெல்லாம்னா மாலிக் ஃபேமிலியும், இவங்களை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மாலிக் ஃபேமிலி, அதனால் இந்த கரணாவை எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா மாலிக் கரணா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பெட்டியா கரணா, இது வந்து பீகாரில் இருக்குது, இது வந்து ரிலேட்டட் டு காந்தர் வாணி. இதோட ஃபேமஸ் எக்ஸ்போனன்ட்ஸ் யாரெல்லாம்னு பார்க்கும்போது பியார் கான் அண்டு ஹைதர் கான்.
நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து தல்வந்தி கரனா. இது வந்து பஞ்சாப் ப்ராவின்ஸ் ஆஃப் பாகிஸ்தானில் உள்ளது. இது ரிலேட்டட் டு நௌஹரி வாணி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து காயல் மியூசிக். காயல்னால் என்னென்னா ஐடியா, தாட்ஸ், இமேஜினேஷன், இதுதான் இதோட மீனிங். இது வந்து இந்த ஸ்டைல் வந்து மோர் ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ளோவரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப டெலிகேட்டாக ரொமான்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தீம்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொமான்டிக் தீமாக இருக்குது. அதாவது டிவைன் லவ்வை தான் பேஸ் பண்ணி இதை பாடுறாங்க. செப்பரேஷன் ஆஃப் லவ்வர்ஸ், கிருஷ்ணாவோட ப்ராங்க்ஸ், இதெல்லாம் வச்சு தான் இதோட தீமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது யூஸ் ஆஃப் தான். தான்னா என்னென்னா வெரி ஸ்பீடில் வந்து பாடுறது தான் தான் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து வைட் யூஸ் ஆஃப் தான் தான் இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ள இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் தான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறமா காயல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டு பார்ட்டில் நடக்கு. பத காயல் அண்டு சோட்டா காயல், பேட்டா காயல். பீட்டா காயில்னால் சீரியஸாக இருக்கும், எல்லாம் பெட்டாக இருக்கும். சோட்டா காயில்னால் ஃபாஸ்ட்டு டெம்போவாக இருக்கும், ஷார்ட் டோன்ஸில் தான் பாடுறாங்க. இதில் வந்து மெலடிக்கும் ரிதமுக்கும் வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சிம்பிள் ராகாஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோர் ஃபேமஸ் கரனாஸ் இருக்குது. குவாலியர் கரனா, இது வந்து காயல் கரனாவில் ஓல்டஸ்ட்டு, இது தான் குவாலியர் கரனா. இதோட ஃபேமஸ் எக்ஸ்போனன்ஸ் யாருன்னா விஷ்ணு பாலுஷ்கார். இவர் தான் வந்து ரகுபதி ராஜாவை ராஜாராம் அந்த பாட்டுக்கு வந்து டியூன் போட்டவர் இவர் தான். அடுத்து கிரானா கரனா. கிரானா வந்து எங்கே இருக்குன்னா ஹரியானாங்களா, ஹரியானாவில் ஒரு பிளேஸ் அதுக்கு, அதே போல பேர் கொடுத்துட்டாங்க. இதோட ஃபவுண்டர் யார்லன்னா அப்துல் கான். எக்ஸ்போனன்ஸ் யார்லன்னா பண்டிட் பீம்சன் ஜோஷி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாட்டியாலா கரனா, இதோட ஃபவுண்டர் யார்லன்னா உஸ்தத் குலான் கான். அதுக்கப்புறமா இதுக்கு இதில் என்ன இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ரிதம்க்கு தான் நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எமோஷன்ஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதோட ஃபேமஸ் எக்ஸ்போனன்ஸ் யார்லன்னா பேகம் அக்கர், நைனா தேவி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபோர்த்து கரனா ஆக்ரா கரனா. இது குவாலியர் கரனாலேருந்து டிரைவ் பண்ணி வந்தது. இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ரங்கீலா கரனா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபேமஸ் எக்ஸ்போனன்ஸ் யாருன்னா சிஆர் வியாஸ் அண்ட் விஜய் கிச்லு. ஃபவுண்டர் யாருன்னா ஹஜி சுஜன் கான். தாமர் ஸ்டைல், இது வந்து திரௌபத் ஸ்டைலை போலே தான் இருக்கும், ஆனால் வந்து தாமர் தாளத்தில் பாடுறது. தாமர் தாள்னா சைக்ளிக் ஆஃப் 14 பீட்ஸ். இது வந்து இரெகுலர் பீட்ஸ் தான். ஹோலி ஃபெஸ்டிவல் டைம் தான் பாடுறோம். ரிலேட்டட் டு லார்டு கிருஷ்ணா. இது எரோட்டிக் கண்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு ஃப்ரீடம் இருக்குது, அந்த ஸ்டைலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. தும்ரி ஸ்டைல், இட் இஸ் பேஸ்ட் ஆன் மிக்சட் ராகாஸ். நிறைய ராகாஸ் இருக்கும், லைட்டு, ரொமான்டிக், ரிலீஜியஸ் வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பக்தி மூமெண்ட்லேருந்து தான் இது இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கு. ஃபீமேல் வாய்ஸ் தான் வந்து மெயினாக பாடப்படுது. அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் லிரிக்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக எந்த லாங்குவேஜில் பாடுறாங்கன்னா பிரஜ் பாஷா, இது வந்து வெஸ்டர்ன் ஹிந்தி லாங்குவேஜ், இதில் தான் பாடுறாங்க. டூ டைப்ஸ் ஆஃப் தும்ரி இருக்குது, பூர்வி தும்ரி, பஞ்சாபி தும்ரி. பூர்வி தும்ரி வந்து ஸ்லோவாக இருக்கும், பஞ்சாபி தும்ரி வந்து ஃபாஸ்ட் அண்ட் லைவ்லியாக இருக்கும். அடுத்து வந்து தரணா ஸ்டைல், இதில் ரித்தம் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஃபாஸ்ட் டெம்போவில் தான் பாடுறோம். வேர்ட்ஸுக்கெலாம் வந்து மீனிங்ஸ் எதுவுமே இருக்காது. ரிதமிக் பேட்டர்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் மெயின் ஃபோக்கஸாகவே இருக்கும். அடுத்த தப்பா, இது வந்து பஞ்சாப் ரீஜனில் உள்ளது. இது வந்து ஷார்ட் தனாஸ், ஆனால் குயிக்கான ஃப்ரேசஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எந்த ஒரு எலாபரேஷன் எதுவுமே இருக்காது, குயிக்கான ஃப்ரேசஸ்லாம் இது பாடி முடிச்சுட்றாங்க. அதுக்கப்புறமா இது சங் பை யார் ஃபஸ்ட்டு பாடினா அப்படின்னா கேமல் டிரைவர்ஸ் தான் ஃபஸ்ட்டு பாடினாங்க நார்த் வெஸ்டர்ன் ஸ்டைலில். அதுக்கப்புறமா இப்போ பார்த்தோன்னா அது வந்து எக்ஸ்டிங்க் லெவலில் போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபேமஸ் எக்ஸ்போனன்ட் யாருன்னா மியாண்ட் சோடி அப்படின்னு. அப்புறமா ஃபோக் மியூசிக், இதுதான் வந்து மியூசிக் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறேன். இதோட தீம் பார்த்தோன்னா நேச்சர், லவ், ஃபேமிலி, ரிலீஜன், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், கஸ்டம்ஸ், இதுதான் தீமாக இருக்குது. ஃபோக் மியூசிக் வந்து டான்ஸ் ஓரியன்டாக தான் இருக்குது, நிறைய இருக்குது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வானவான், இது வந்து காஷ்மீரில் உள்ளது, வெட்டிங் சீசனில் இது பாடுறாங்க. அதுக்கப்புறமா பண்ட்வானி எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கரில் இருக்குது, மகாபாரத எபிசோடை பேஸ் பண்ணது தான்.
இது வந்து சிங்கிங்கும் டான்ஸிங் சாரி சிங்கிங்கும் பிளேயிங் ரெண்டுமே இருக்கும். சிங்கிங் தான் வந்து கயன் சொல்லியிருப்பாங்க, பிளேயிங் வந்து வடன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தம்புரா தான் மேஜரான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. இதோட எக்ஸ்போனன்ட் யாருன்னா தீச்சன் பாய். இவர் வந்து பத்மஸ்ரீ பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்கார். அடுத்து வந்து ஆல்ஹா, இது மத்திய பிரதேஷில் உள்ளது. ஹீரோயிக் பல்லட் சாங் அப்படின்ட்டு இதை சொல்கிறாங்க. இது வந்து வேரியஸ் டைலக்டில் வந்து பாடுறாங்களாம். இந்த ரீஜன் அவாதி ரீஜன் போஜ்புரி ரீஜனில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஹீரோஸை வந்து குளோரிஃபை பண்ணி பாடுறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய ஹீரோஸ் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னா ரீ இன்கார்னேஷன் ஆஃப் பாண்டவாஸ் அப்படின்னு, ஆல்ஹா, உதால், மல்கன், லக்கன், தேவா, இவங்களெல்லாம் குளோரிஃபை பண்ணி பாடுறது. அதுக்கப்புறமா பாய், இது வந்து மத்திய பிரதேஷில் உள்ளது தான். ஃபெஸ்டிவல் டைம் பாடுறது, எஸ்பெஷலி ரெய்னி சீசனில் இதை பாடுறாங்க. குட் மன்சூனுக்காகவும் குட் ஹார்வெஸ்ட்டுக்காகவும் வேண்டி இதை பாடுறது. அதுக்கப்புறமா மாண்ட், இது வந்து ராஜஸ்தானில் உள்ளது. ராஜ்புட் ரூலரோட கோட்டில் வந்து பாடுறது, அவங்களோட கோட்ஸ்லலாம் இது பாடுறது. ராஜ்புட் ரூலர்ஸை வந்து குளோரிஃபை பண்ணி பாடுறது தான் இந்த மாண்ட். அதுக்கப்புறமா பனிஹாரி, இது ராஜஸ்தானில் உள்ளது. இது யார் பாடுறாங்கன்னா விமன் தான் இது பாடுறாங்க. இதோட தீம் என்னென்னா ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர். அதுக்கப்புறமா வெல்ஸில் போய் தண்ணி எடுக்கும்போது வில்லேஜில் டெய்லி எவ்வளோ என்னெல்லாம் டாக்ஸ் இருக்கும் அதை ரிலேட் பண்ணது. மதர் இன்லாக்கும் டாட்டர் இன்லாக்கும் உள்ள ரிலேஷனை வச்சு பாடுறது தான் அந்த பாட்டு. அப்புறமா தாந்தியா, இது வந்து குஜராத்தில் மெயினாக வந்து நவராத்திரி டைம் தான் இதை பாடுறோம். அதுக்கப்புறமா கர்பா, இதில் வந்து இதிலருந்து டிரைவ் பண்ணி வந்தது தான் ஃபோக் டான்ஸு. இந்த கர்பாங்கிறது வந்து ஃபோக் டான்ஸு. அதுக்கப்புறமா ஓவி, மகாராஷ்டிராவில் உள்ளது. இது வந்து ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க்கு லெஷர் டைம்லலாம் பாடுறது. ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க் டைமும் லெஷர் டைம் பாடுறது. தீம் பார்த்தோன்னா மேரேஜ் சாங்ஸும் ப்ரெக்னன்சி சாங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பொவாடா, இது வந்து மகாராஷ்டிராவில் தான். இதுவும் வந்து பல்லட் சாங் ஆஃப் ஹீரோஸ் தான். அவங்களோட சிவாஜி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார் அவரோட ஹீரோயிக் டீட்ஸு, அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி பாடுறது தான். ஒருத்தங்களோட அச்சீவ்மெண்ட்டை இது பண்ணி பாடுறது தான். அதுக்கப்புறமா லவானி, இது வந்து மகாராஷ்டிராவில். இது வந்து தமாசாங்கிற ஒரு தியேட்டர் ஃபார்மை அசோசியேட் பண்ணி பாடுறது தான். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாடினது யாருன்னா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டு தான் பாடிட்டு இருந்திருக்காங்க, ஆனால் இப்போ வந்து மேல் ஆர்டிஸ்ட்டும் வந்து பாடுறாங்க அப்படின்ட்டு. அப்புறமா ஓவி, இது கோவாவில் உள்ளது. வெட்டிங் சாங்ஸ் தான், ஃபீமேல்ஸ் தான் பாடுறாங்க. நியூ மேரிடு கப்புளுக்கு ஹாப்பி லைஃப் ரிலேட்டட் பண்ணி பாடுறது தான். அதுக்கப்புறமா பகவதி, இது வந்து மகாராஷ்டிராவில் உள்ளது தான். தீம் வந்து நேச்சர், லவ், ஃபிலாசபி, எமோஷ்னல் சாங்காக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் சோகார், இது வந்து பீகாரில் உள்ளது. சைல்டு பர்த் டைம் பாடுறது. அதுக்கப்புறமா பவுல், இது வெஸ்ட் பெங்காலில் உள்ளது. இதுக்கான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா எக்தாராங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹிந்து தாண்ட்ரிக் செக்ட்ஸ் தான் வந்து இதை ஜாஸ்தியாக வந்து பாடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஹியூமன் சோலு பாடி செப்பரேட் பண்ணி அந்த ஹியூமன் சோல் பாடி செப்பரேஷன் ரிலேட்டடாக தான் இந்த பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் பேசிஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா பத்தியாளி, இது எந்த இடத்துலனா வெஸ்ட் பெங்காலில். இது வந்து போட் சாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தரோட பிலவுடு நினச்சி பாடுறது தான் அப்படின்ட்டு. சிக்கிர், இது அஸ்ஸாமில் இருக்குது. இது வந்து டீச்சிங் ஆஃப் இஸ்லாம் ரிலேட்டடானது. அடுத்து ஜாகின்ஜா, இந்த அருணாச்சல் பிரதேஷ், மேரேஜ் டைம் பாடுறது. நியோகா, இதுவும் அருணாச்சல் பிரதேஷ், இது வந்து மேரேஜ் செரிமனி எண்ட் ஆகக்கூடிய டைம் பாடுறது. அதுக்கப்புறமா கோங் ஜோம் பார்வா, இது எங்கே இருக்குன்னா இது எந்த இடத்துல பாடுறாங்கன்னா மணிப்பூர். இதில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல், அந்த டைம் பாடுறது தான். இதில் வந்து இந்த பேட்டில் ஆஃப் கோம்ஜோங், அந்த அவங்களுக்கும் கோம்ஜோங்க்கும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு பேட்டில் நடந்திருக்கும் இன்ன 1891. அதில் வந்து மணிப்பூரிய சோல்ஜர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, அவங்கள நினச்சி பாடுறது தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து தோலக் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஹெலியன் லியூ, இது வந்து நாகாலாண்டில் உள்ளது. இது டான்ஸிங் சாங். த ஹெரியன் லியூ, இதுவும் வந்து நாகாலாந்து தான், வார் சாங்ஸ். த நியூ லூ, இதுவும் நாகாலாந்து, ஹீரோயிக் சாங்ஸ். அதுக்கப்புறமா ஹெலாய் ஹெக்கா லியூ, இது வந்து தன்னே தானே வந்து செல்ஃப் ரிலேட்டட் சாங்ஸ் அபவுட் செல்ஃப். அதுக்கப்புறமா அதர்ஸ்லாம் என்னென்னா சொல்கிறாங்க அப்படின்னா சுகம் சங்கீத், இது வந்து டிவோஷ்னல் சாங்ஸ்.
இல்லை பஜன், இது பக்தி மூமெண்ட்ல இருந்து வந்தது. பஜனை எப்படின்னு சொல்லுவாங்கள, ப்ரைஸ் ஆஃப் காடை ப்ரைஸ் பண்ணி பாடுறது தான். இதெல்லாம் ஃபேமஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யாருலான்னா கபீர் குரு நானக் மீரா. அதுக்கப்புறமா செகண்டு கீர்த்தனைன்னு சொல்லுவோம்ல, கீர்த்தனை இது சாங்கும் டான்ஸும் சேர்ந்தே தான். இதனோட ட்ரைஸ் எதில் இருக்குன்னா கீத கோவிந்தால் இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சாபத், இது வந்து பஞ்சாப்பில் சி குருஸ் பாடுறது. அடுத்து வந்து குவாலி, அமீர் குஷ்ரோட இன்வென்ஷன், சுஃபி மூமெண்ட்டோட கிஃப்ட் அப்படின்ட்டு இதை சொல்லலாம். ரிலீஜியஸ் சாங் தான் அல்லாஹ் ப்ரைஸ் பண்ணி பாடுறது, அப்புறமா ப்ராஃபட் முகமது ப்ரைஸ் பண்ணி பாடுறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சிங்கர் இருப்பாங்களா, அந்த சிங்கர் வந்து அவங்களோட பேட்ரனையே ப்ரைஸ் பண்ணி பாடுறதாகவும் இது இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து அபங்கா மகாராஷ்டிராவில் உள்ளது, வித்தோர்பா லாடு அந்த லாடை ப்ரைஸ் பண்ணி பாடுறது தான் அப்படின்னு. இதோட ஃபேமஸ் எக்ஸ்பிளண்ட் யாரெல்லாம்னா துக்காரம், நாம்தேவ், இதெல்லாம் வந்து இவரோட ஃபேமஸ் எக்ஸ்பிளண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தேவாரம், இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், ஒர்ஷிப்பராவ் சிவாவோடது, தமிழ் சைவெட்ஸ் இவங்களோட பாட்டு. அதுக்கப்புறமா கசல், இது என்னென்னா பெர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்தியன் மியூசிக்கில் இருக்கிறது தான். அதுக்கப்புறமா இது வந்து இண்டிபெண்ட் கப்ளட்ஸ் ரெண்டடி செய்யுள் மாதிரி தான் இது பாட்டு இருக்கும், லவ் அண்ட் எரோட்டிக் தீமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூஃபி எலமெண்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, காடை தான் பிலோடாக வச்சு இந்த பாட்டு பாடுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா செக்குலராக இருக்கும், சில டைம் வந்து மிஸ்டிக்கலாக இருக்குது, ஃபிலோசிபிக்கலாக இருக்குது அப்படின்ட்டு இதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரவீந்திரா சங்கீத், இதெல்லாமே வந்து தாகூர் சாங்ஸ் தான். இதோட தீம் பார்க்கும்போது ஒர்ஷிப், லவ், நேச்சர், பேட்ரியாட்டிசம், செலிப்ரேஷன் இதெல்லாம் இருக்குது. மோர் தேன் 2000 ரவீந்திரா சங்கீத் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஹவேலி சங்கீத், ராஜஸ்தான் குஜராத்தில் தான் இது ஃபேமஸாக இருக்குது, டெம்பிள் மியூசிக்காக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து ப்ராக்டிஸ்ட் பை புஸ்தி மார்க்க சம்பிரத்யா. இது வந்து என்னென்னா பாத் ஆஃப் நரிஷிங் அண்ட் ஃப்ளரிஷிங் தான், புஸ்தி மார்க்னா இந்த இவங்க தான் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அடுத்து கானா சங்கீத், இது வந்து கோரஸாக பாடுறது. இதோட தீம் என்னென்னா சோஷியல் மெசேஜ், பேட்ரியாட்டிக் மெசேஜ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்தே மாதிரி சாங், இந்த மாடர்ன் மியூசிக்னு பார்க்கும்போது ராக் மியூசிக், இது வந்து மெட்டல் மியூசிக் யூஎஸோட ஒரிஜின், கிட்டார் யூஸ் பண்ணுறாங்க இதில். அடுத்த ப்ளூஸ், இது வந்து புனே ரீஜனில் ஃபேமஸாக இருக்குது. ஜாஸ், இது வந்து கோவா ரீஜனோடது. அடுத்த ட்ரான்ஸ், இது ஒரிஜின் வந்து ஜெர்மனியில் இருக்குது, மெலாடிக் ட்ரைஸாக தான் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கோவாவில் சன்பர்ன் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும், அந்த டைம் இது பாடுறாங்க. அதுக்கப்புறமா இந்தியன் மியூசிக்கில் என்ன டெவலப்மெண்ட்லாம் நடந்திருக்குன்னு பார்ப்போம். 1901 காந்தர்வா மகாவித்யாலயா அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் லாகூரில். அதுக்கப்புறமா இது மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கு. ஷிஃப்ட் பண்ணவங்க யாருன்னா வேடி பலுஷ்கர் அப்படின்ட்டு. இவர் வந்து இன்னொன்று செட் பண்ணியிருக்காரு, பிரயாக் சங்கீத் சமிதி அப்படின்ட்டு அலகாபாத்தில் ஒன்று செட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா 1926 மோரிஸ் காலேஜ் ஆஃப் மியூசிக், இதை ஸ்டார்ட் பண்ணி யாருன்னா விஷ்ணு நாராயண். 1926 லக்னோவில் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து 1990 ஆல் இண்டியா மியூசிக் அகாடமியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1953 சங்கீத் நாடக அகாடமி. அதுக்கப்புறமா இந்த சங்கீத் நாடக அகாடமி வந்து இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் கல்ச்சரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான். அதுக்கப்புறம் வாலண்டரியாக யூத் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு 1977. அப்ஜெக்டிவ் என்னென்னா இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் டான்ஸஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட அப்ஜெக்டிவ். மோர் தேன் 200 சாப்டர்ஸ் இருக்குது ஆல் அக்ராஸ் த குளோப் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னா சுசிர் வாத்தியா, வாத்தியம்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். இது வந்து என்னென்னா விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இங்கிலீஷில் இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஏரோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஃப்ளூட்டு, விசில், சாக்ஸோஃபோன் இதெல்லாம். அப்புறமா பங்கினா அந்த பாம்பாட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அதுக்கப்புறமா அவந்தா வாத்தியா, இது என்னென்னா மெம்ரின் ஆஃப் ஃபோன், இது வந்து அந்த தோல்லாம் வச்சு மேலம் அந்த மத்தளத்துலலாம் வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரியான வாத்தியங்கள் தான். எக்ஸாம்பிளுக்கு ட்ரம், தோல், தப்லா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தால் வாத்தியா, இதில் இங்கிலீஷில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கோர்டோ ஃபோன்ஸ் அப்படின்னு. இது வந்து ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு எக்தாரா, கிட்டார் எல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்த கான வாத்தியா,
இதுக்கு இங்கிலீஷில் என்ன நேம்னா இடியோஃபோன்ஸ் அப்படின்ட்டு. இது வந்து சாலிடான இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். இதான் வந்து ரிதம் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தாண்டியா, மத்கி இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட மியூசிக் முடிஞ்சது. இனி நெக்ஸ்ட் கிளாஸில் டான்ஸஸ் பார்க்கலாம். நன்றி.